கைதிகள். கரீபியன் தேசத்தில் கருப்பின மக்களை பற்றிய சோகமான கதை தான் இது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பாக வாழ்ந்த ஒரு நாடு, ஒரு தீவு, இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட அடிமைப்பட்டு தன்னுடைய சொந்த நாட்டு நிலங்கள் எல்லாத்தையும் வளங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவை தன்னுடைய நாட்டுக்குள்ளே விடக்கூடிய எல்லா நபர்களுமே, எல்லா குடிமகன்களுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனையை தான் இந்த கைதிகள் அப்படிங்கிற மனிதர்களும் சந்திச்சிருக்காங்க. நர மாமிசம் சாப்பிடக்கூடிய மனிதர்கள்னு இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு உலக மக்கள்கிட்ட அமெரிக்கா. ஆனால் அது உண்மையா பொய்யா? கைதிகள் நல்லவர்களா கெட்டவர்களா? அவங்களை பற்றி தெரியாத முகங்கள் இருக்கிறது, அதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் அன்பின் வெளிப்பாடாய். இது பிரசாத் சிக்னேச்சர். மொத்தம் 1,20,00,000 பேர் இருப்பாங்க இந்த கரீபியன் தேசம் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. கருப்பின மக்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த மக்கள் வந்து உலக வரைபடத்தில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடினீங்கன்னா, கியூபா நாடு இருக்குல்ல, அதுக்கு கீழே, அதற்கு பிறகு டொமினிக் குடியரசு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு கூட்டம் தான் இந்த கைதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இனக்குழு. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் டைனோ அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்களாக அழைக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பழங்குடியின மக்களை அமெரிக்காக்காரங்க கொலை செஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு புக்கில் இருக்கக்கூடிய விடயங்களை பொறுத்து தான். கரண்ட் அஃபயர்ஸ், தி மேகசின் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற புத்தகத்தில் அமெரிக்க அதிபர்கள் எப்படியெல்லாம் ஒரு சிறிய இனக்குழுவை துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு மாமனிதன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேட்டையாளி, அந்த நபர் வந்து உலக நாடுகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பலில் புறப்பட்டு வராரு. அப்படி வரும்போது அவர் ஒரு புதிய நாடு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்ச நாடை ஃபஸ்ட்டு இந்தியா அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாரு, அது இந்தியா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டுபிடிச்ச தீவு கூட்டத்துக்கு பேர் சீனா போல அப்படின்னு அவராக நினச்சாரு, ஆனால் அதுவும் கிடையாது. அவர் கண்டுபிடிச்ச 1492 கண்டுபிடிச்ச ஒரு குட்டி தீவினுடைய பேர் தான் இந்த கைதி. கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கைதிகள் அன்னைக்கு இருந்த தேதியில் ரொம்ப வளமாக வாழ்ந்தவங்க. அப்போவே வந்து நெல்லாம் பயிரிட்டு வளர்த்துருக்காங்க. நெற்களஞ்சியமாக இருந்திருக்கு நம்முடைய சோழ தேசம் மாதிரி. அங்கே கைதிகள் 27,000 சதுர ஹெக்டேர் பரப்பளவுக்கு விளைநிலங்கள் வச்சுருந்துருக்காங்க. இது எல்லாமே விளைநிலங்களாகவே இருந்துச்சு. 1995 காலகட்டம் வரைக்கும் நம்முடைய ஏற்கனவே வந்து அதிபராக இருந்தார்ல பில் கிளின்டனு, அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டனு, இவங்கெல்லாம் வந்து இந்த கைதிகளை வந்து ரொம்ப நம்பி இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கான உணவு தேவைக்காக நம்பியிருந்தாங்க. இந்த கைதி அப்படிங்கிற இனக்குழுட்ட இருந்து தான் அமெரிக்கா 50-70% அரிசி வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டது கைதிகளிடமிருந்து. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு பீரியடில் கைதிகளுக்கே சாப்பாடு இல்லாமல் எல்லா பொருளையும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு அதற்கான பண்டமாற்று முறையும் கொடுக்காம இந்த கைதி இன மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. தங்கள் நாட்டினுடைய அதிகாரத்தை அந்த கைதிகள் மீது செலுத்தினாங்க. வருவாய் இழப்பு ஏற்பட்டது. 65,000 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளின்டனுடைய ஃபவுண்டேஷன் அறிவிக்க செஞ்சது 1995. பட் அவங்களால் அதை செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இட்ஸ் அ ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. அந்த கருப்பின மக்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டுச்சு, விவசாய நிலங்கள் வந்து பால்படுத்தப்பட்டுச்சு. இப்படி அந்த மக்களை ஓரவஞ்சனம் பண்ணாங்க. இப்போது அந்த ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? 60 இந்தியர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 60-90 இந்தியர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்முடைய ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் MEA அவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க.
அதற்கான ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இப்போ வெளியிட்டிருக்காங்க. காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஏரியல் ஹென்றி அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரதமர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டு மக்கள் பெரிய வன்முறை கிளர்ச்சி ஏற்படுத்தினது. பார்பிக்யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை மையமாக வைத்து, ஒரு படைத்தலைவனை மையமாக வச்சு அந்த நபர் இன்றைக்கி இந்த ஹென்ரியை ஓட ஓட விட்டு விரட்டியிருக்கார். அந்த மக்கள் மத்தியில் எழுச்சி உரை நிகழ்த்தியிருக்கார் இந்த பார்பிக்யூ. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அந்த மக்களை வந்து கிளர்த்தர வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, அடிமையாக இருந்ததெல்லாம் நீ போதும், எப்போ உனக்கு வரலாறு இருக்குது, 600-700 ஆண்டு கால வரலாறு இருக்குது நமக்கு, நம்ம இடத்துல இருந்த நிலங்கள்லாம் புடுங்கப்பட்டு கிடுச்சு, நம்மளுடைய வாழ்விடங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 2010 பிறகு அவங்களுடைய டோட்டலாக வந்து அவங்களுடைய நாடுங்கிறதே டேமேஜ் ஆச்சு. ஒரு மணி நேரத்தில், நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மணி நேரத்தில் 52 முறை நிலநடுக்கம் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம், அதற்கு பிறகு வந்து டமார்னு வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நிலநடுக்கம் எவ்வளவு பெரிய நிலநடுக்கமாக இருக்கும்? அப்படி ஒரு நிலநடுக்கம் அந்த மக்களுக்கு வந்துச்சு. 2010 சுனாமி மட்டும்தான் பெரிய அளவில் அவங்கள தாக்கலை. ஆனால் அந்த மக்களில் இந்த நிலநடுக்கத்தால் மட்டும் 300,000 பேர் இறந்து போனாங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் தரையில் போய், தரைக்குள்ளே போயிடுச்சு, பூமிக்குள்ளே போயிடுச்சு, வாழ்வாதாரமே இல்லை. அப்போ டோட்டலாக அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான உதவியுமே கிடைக்காததுனால ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து உதவிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லை. அமெரிக்கா உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய வறுமையை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதன் காரணமாக இந்த கிளிண்டன் ஏற்கனவே 1995 தொடக்க காலகட்டத்திலேயே அந்த நாட்டு குழுக்களுக்கு ஒரு பெரிய வறுமையை ஏற்படுத்திட்டார். இப்போது அமெரிக்கா அவர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அவங்க பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த படைத்தலைவன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது அந்த பிரதமரை வந்து நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி அடிச்சிட்டாங்க. இந்த இனக்குழுக்களுடைய தலைவன் இவர் தான் இந்த மக்களை இப்போ வழி நடத்திக்கிட்டு இருக்கார். பெரிய பெரிய துப்பாக்கிகளோடு மக்கள் வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாது, பிரெட்டு இல்லாமல் இன்றைக்கி எப்படி வந்து பாலஸ்தீன மக்கள் அவதிப்படுறாங்களோ அதே மாதிரியான ஒரு பெரும் துயரத்தோடு இங்கே 1 கோடி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொகை 20-30 லட்சம் பேர் வருவாங்க. இந்த கைதிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1 கோடியே 20 லட்சம் பேர். இந்த 1 கோடியே 20 லட்சம் பேரை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. மாறாக அமெரிக்கா எப்படி தெரியுமா திருப்பி விடுது? இந்த பார்பிக்யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படைத்தலைவனை கிண்டல் செய்வதற்காக ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அந்த வேர்டை வச்சு எப்படி தெரியுமா வந்து கிரிட்டிசம் பண்ணுறாங்க அந்த மக்களை? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால சொந்த நாட்டு மக்களையே அவங்க பலியிட்டு நரமாமிசம் சாப்பிடக்கூடிய மனிதர்களாக அவங்கள சித்தரிக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க. அப்போ இது எந்த வகையில் வந்து நியாயமானது? அப்போது அந்த மனிதர்களே வாழ தகுதியற்ற ஒரு இடமாக அதை உலக நாடுகள்கிட்ட அப்படியே பிரகடனப்படுத்துகிறாங்க, ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவிக்கிறாங்க. பாருங்கள், அந்த விஷுவல் வந்து காட்ட முடியாத அளவுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்கிறதுன்னு ட்விட்டரில் வந்து அதை பகிர்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் எந்த நாடுகளும் கொடுக்கல. ஆனால் ட்விட்டரில் அந்த காணொலிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிலீட் செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. கைதிகளை முழுக்க முழுக்க கைதி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க வல்லரசு நாடுகள். அப்போது அந்த கைதிகளில் ஒருத்த மேலே எந்திரிச்சு நின்று இந்த மக்களுக்கான சுதந்திரத்துக்காக நான் போராடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்த வெகுண்டெழுந்திருக்கான். அவனுக்கு பின்னாடி அந்த 1 கோடி மக்களும் திரண்டிருக்காங்க. அப்போது அவங்க ஆயுத புரட்சி மட்டும்தான் என்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதன் மூலமா அடுத்து கைதிகளுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அவங்களுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவோடு சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தான். அமெரிக்கா உதவியும் செய்யலாம், அவங்கள வந்து என்னன்னாலும் செய்யலாம். ஏன்னா அதிகாரம் படைத்தவர்கள் அப்பாவி மக்களை என்னன்னாலும் செய்ய முடியுமே. அதிகாரம்தான் அனைத்திலும் வலிமையானது. அந்த வகையில் ஃபெட்ரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபிமா அப்படிம்பாங்க, அவங்க மூலியமாகவும் இவங்களுக்கு நிறையா உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, தண்ணி வர்றதை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு பெரிய நல்லதொரு நிலமாக இருந்ததை பூரம் பாழ்படுத்தி இருக்கக்கூடிய
தொழிற்சாலைகள் அமைச்சு அதை அந்த இடத்தையே ஒன்றுமில்லாமல் செஞ்சிட்டாங்க. இனிமே அந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக கண்டறியப்பட்டு இந்த மக்கள் அந்த தேசத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட போகிறார்களா, இல்லையெனில் அங்கேயே அவர்களுக்கு சவக்குழி தோண்டப்படுமா அப்படிங்கிறத வல்லரசு நாடுகள் தான் சொல்லணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.